Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா மத்திய அரசு ஊழியர்களின் 18 மாத டிஏ தொகை எப்போது தொடரும் கோரிக்கை மத்திய நிதி அமைச்சர் வெளியிட்ட அறிக்கை என்ன? வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். மத்திய அரசின் ஊழியர்களுக்கு அரசு செலுத்த வேண்டியுள்ள 2020 ஜனவரி முதல் 2021 ஜனவரி வரையிலான அகவிலைப்படி நிலுவைத் தொகை பாக்கி குறித்து அரசுக்கு கோரிக்கைகள் நீண்டு வருகின்றது. ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரையிலான நிலுவைத் தொகையை செலுத்தும் முடிவை அரசு நிறுத்தியுள்ளது. அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை ஊழியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் ஹோலி பண்டிகையை ஒட்டி டிஏ உயர்த்துவதன் மூலம் ஊழியர்களுக்கு அரசு புதிய அறிவிப்பு வெளியாக உள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று நோய் காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த பணத்தை ஏழைகள் மற்றும் நோயாளிகளுக்கு அரசு உதவியது. தொற்று நோய்களின் போது அரசு அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளமும் குறைக்கப்பட்டது. இதனுடன் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் டிஏ குறைக்கப்படவில்லை. ஆண்டு முழுவதும் ஊழியர்களின் டிஏ மற்றும் சம்பளமும் வழங்கப்பட்டது. ஜேசிஎம்மின் தேசிய கவுன்சிலின் சிவ் கோபால் மிஸ்ராவின் அறிக்கையின்படி முதல் நிலை ஊழியர்களின் டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் 11,880 முதல் ரூபாய் 37,554 வரை உள்ளது. அதே சமயம் 13 நிலை ஊழியர்களின் டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் 123,100 முதல் ரூபாய் 215,900. நிலை 14 ஊழியரின் டிஏ நிலுவைத் தொகை ரூபாய் 144,200 முதல் ரூபாய் 218,200 வரை செலுத்தப்படும். ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்கள் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தில் 2020 ஜூலை முதல் டிசம்பர் வரை ரூபாய் 3,240 டிஏ நிலுவைத் தொகையை பெறுவார்கள். அதே நேரத்தில் ஜனவரி மற்றும் ஜூலை 2021 இடைப்பட்ட டிஏ நிலுவைத் தொகையை கணக்கிட்டால் அது ரூபாய் 4,320 இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.